தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் கடந்த 1992 முதல் மோதி வருகின்றன. இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போட்டிகள் ரசிகர்களுக்கு பெரிய ஆர்வத்தை கொடுத்தாலும் வெற்றியை பொறுத்தவரை அது இந்தியா பக்கம் மட்டுமே உள்ளது. இதுவரை 7 முறை இந்த இரண்டு அணிகளும் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளில் மோதியுள்ள நிலையில் 7 போட்டிகளும் இந்தியாவே வெற்றி பெற்றுள்ளது. இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரை தங்களின் முதல் 2 போட்டிகளில் 2 அணிகளும் வெற்றி பெற்றுள்ளன. போட்டி நடைபெறும் அகமதாபாத் மைதானத்தை பொறுத்தவரை இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு சற்று சாதகமாக இருக்கும் என்பதால் டாஸ் வெல்லும் அணி நிச்சயம் பந்து வீச்சை தேர்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சைட் நானே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சைட் சரியில்லைன்ட்டு. அஸ்வின் எடுத்தப்புறம் அப்புறம் கேஎல் ராகுல், ஸ்ரேயா சையர் உள்ளே வந்தப்புறம் சைடு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ டெஃபினட்டாக இந்தியா வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் நேத்தி ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் எல்லாம் இருப்பாருங்க, அருமையான இன்னிங்ஸ். பட் பாகிஸ்தானில் செம்ம சைடு வச்சுருக்காங்க அவங்க, எஸ்பெஷலி போலிங் டிபார்ட்மெண்ட்டில் வெரி குட். ஷாஹிஷின் அப்ரிடி இருக்கார், அவர் வந்து சொல்லி சொல்லி தூக்குறாரு இந்தியன் பேட்ஸ்மேனை. அதுக்கடுத்தது வந்து ஹாரிஸ் ராஃப் இருக்கார், ஹீஸ் ஆல்சோ வெரி குட் போலர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் டேஞ்சரஸ் போலர்ஸு. ஸ்பின்னர்ஸ்லாம் சுமார் தான், ஷடாப் கான் எல்லாம் இஃப்டிகார் அவங்களாம் இருக்காங்க, சுமாராக தான் போடுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் டேஞ்சரஸ் போலர்ஸ். சென்னையில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி, டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் என 2 போட்டிகளுக்கும் மைதானம் நிரம்பவில்லை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கி ஒரு வாரம் ஆகியும் தற்போது வரை பெரிய அளவில் அதன் மீது மக்கள் ஆர்வம் காட்டாமல் உள்ள நிலையில்தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஆர்வலர்கள் பார்வையும் அகமதாபாத் பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக உலக கிரிக்கெட் அரங்கில் மிக முக்கிய போட்டியாக பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளதால் இந்த போட்டியின் மூலமாவது உலகக்கோப்பையை உயிர் பெற வைக்க வேண்டும் என பிசிசிஐ மற்றும் ICC பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உலகக்கோப்பை தொடரின் துவக்க விழாவில் நடைபெற வேண்டிய கலை நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம், ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் என திரைக்கலைஞர்களை அழைப்பது என பல விதங்களில் இந்த போட்டி குறித்து விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.